அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் ஆர் கௌரி இன்று நாம் காண இருப்பது ஆணாயர் நாயனார் ஆணாயர் என்றால் பாதுகாவலர் என்று பொருள் ஆணாயர் நாயனார் திருமங்கலத்தில் இடையர் குலத்தில் பிறந்தவர் அதாவது கண்ணன் தோன்றிய இடையர் குலம் ஆயர் குலத்தில் பிறந்தவர் இவர் அன்றாட பசுக்களை பாதுகாப்பதை தன்னுடைய கடமையாக ஏற்று வாழ்ந்து வந்தார் பசுக்கள் சினைப்பசுக்கள் கன்றுகள் என தனித்தனியாக தொழும் அமைத்து அவைகளின் நோய்களில் இருந்தும் பிற மிருகங்கள் அவற்றை தாக்காமல் இருப்பதற்காக பொறுப்பாக அவற்றை பாதுகாப்பாக பார்த்து கொண்டு வந்தார் இவர் ஏழு இசையில் வல்லவர் புல்லாங்குழலில் சிவனின் ஐந்தெழுத்து நாமத்தை இசைந்து வந்தார் ஒரு நாள் இவர் கொன்றை மரத்தின் அருகில் வரும்பொழுது அங்கிருந்த கொன்றை மலர்கள் அதிகமாக பூத்திருப்பதைக் கண்டு சிவபெருமான் கொன்றை மலர் மாலை அணிந்திருப்பது இவருக்கு நினைவுக்கு வந்தது அந்த மரமே இவருக்கு சிவபெருமான் போல தோன்றியது உடன் தன் கையில் இருந்த புல்லாங்குடலை எடுத்து ஐந்தெழுத்து நாமத்தை இசைக்கலானார் இவரின் இசையின் அமுதானது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக மரத்தின் பூக்களின் தேன் வழிந்து அதை அமுதில் உண்பது போல் மிகவும் இனிமையாகவும் சுவையாகவும் இருந்தது கேட்பதற்கு கேட்பதற்கு காதுகளுக்கு சுவையாக இருந்தது ஆகையினால் பசுக்கள் அசை போடுவதை விடுத்து இவன் இசையை கேட்க அருகில் வந்து நின்றது கன்றுக்கள் பால் குடிப்பதை மறந்து இவன் இசையில் மெய் மறந்து வந்து நின்றது மயில்களும் பறவைகளும் மான்களும் அசைவற்று இசையில் மயங்கிப் போயின தேவலோகத்தின் தேவர்களும் தேவ மங்கைகளும் விண்ணிலிருந்து வந்து இந்த இசையை கேட்டு மகிழ்ந்தனர் மேலும் பாம்பும் மயிலும் புலியும் மானும் தன் பகைமையை மறந்து இவன் இசையை கேட்டு நின்றது இந்த இசையானது சிவபெருமானின் கால்கள் காதுகளிலும் ஒலித்தது சிவபெருமான் பார்வதியுடன் இவர் அருகே வந்து கைலாயத்திலிருந்து வந்து ஆணையரே உமது இசையானது எம்மை மெய்மறக்கச் செய்தது நீவிர் இந்த இசை வாசிக்கும் இதே நிலையில் எம்மை வந்து அடைவீராக என்று அருள் பாலித்தார் இவரும் பொன்னம்பலத்தை அடைந்தார் மக்களே நாம் ஒவ்வொரு முறையும் சிவபெருமான் கோயிலுக்கு செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நாயன்மார்களை காண்கிறோம் நான் கூறும் ஒவ்வொரு நாயன்மார்களையும் கண்டு அவர்களை வணங்கி நீங்கள் அனைவரும் இன்புற நான் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்